வயநாடு நிலச்சரிவில் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், இதுகுறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வயநாடு முண்டகை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக அப்பகுதியில் மீட்பு பணியினை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுடன் தொடர்பு துண்டிக்கப்பட்டு சாலை மார்க்கமாக பாலங்கள் அடித்து செல்லப்பட்டிருந்தது. வேறு எந்த வழியும் இல்லாத அந்த முண்டகை பகுதி தனித்து விடப்பட்டிருந்தது. மீட்பு குழுக்கள் அப்பகுதிக்கு சென்று மீட்பு பணிகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் நிலை வந்தது. இந்நிலையில் தான் இந்திய ராணுவத்தினர் அப்பகுதியிலே அடைந்திருக்கிறார்கள். அப்பகுதியில் மதியம் ஒரு 2-3 மணிக்கு பிறகாக அவர்கள் மீட்பு பணியையும் தொடங்கி இருக்கிறார்கள். அப்பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிட இடிபாடுகளில் சிக்கியிருந்தவர்களை மீட்கக்கூடிய பணியிலும் ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரையில் வயநாடு முண்டகை பகுதியில் மட்டும் 150 பேரை இந்திய ராணுவத்தினர் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவேலி என்கின்ற ரிசார்ட் அங்கு உள்ளது. அங்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள் எப்போதுமே இருப்பதாகவும் அப்பகுதியினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த ஸ்ரீவேலி ரிசார்ட் இருக்கக்கூடிய பகுதியிலுமே இந்திய ராணுவத்தினர் மீட்பு பணியினை தொடங்கியிருப்பதாகவும் நமக்கு அந்த அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக முண்டகை பகுதியிலிருந்து மக்களை வெளியேற்றுவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாகவும், சாலையிலிருந்து அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்ட சாலை பாலங்கள் உடைக்கப்பட்ட பகுதிகளில் தற்காலிக பாலங்கள் அமைக்கக்கூடிய பணியிலும் இந்திய ராணுவத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதற்காக மெட்ராஜ் இன்ஜினியரிங் குரூப் என்கின்ற அந்த இன்ஜினியரிங் நிறுவனமும் அங்கே சென்றிருப்பதாகவும், அதனுடைய இன்ஜினியர்கள் அங்கே மரப்பாலங்கள் அமைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நேவி, விமானப்படை மற்றும் ராணுவப்படை என முப்படைகளும் இணைந்து அந்த முண்டகை பகுதியிலே அந்த மீட்பு பணியினை தொடர இருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இன்று மதியத்திற்கு பிறகாக கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு பகுதிகளில் இருந்து புறப்பட்ட 2 ராணுவ குழுக்களும் தற்போது முண்டகை பகுதியை அடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த முண்டகை பகுதியில் தான் அதிக அளவிலான அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. முதல் அந்த மலையில் இருந்து மலைச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய அடிவாரத்தில் தான் இந்த முண்டகை பகுதி இருக்கிறது. முண்டகை பகுதியில் இருந்ததன் பிறகாக தான் சூரியமலா பகுதியில் அந்த பகுதிகளில் எல்லாம் அந்த இடிபாடுகள் அங்கங்கே இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 90 கிலோமீட்டருக்கு மேலாக அங்கிருந்து அடித்துச் செல்லப்பட்டவருடைய உடல்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் 150 பேரை முண்டகை பகுதியில் இந்திய ராணுவத்தினர் மீட்டிருப்பதாகவும், மேலும் ஸ்ரீவேலி என்கின்ற அந்த ரெசார்ட்டில் தங்கியிருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளினை மீட்கக்கூடிய பணிகளிலும் அவர்களின் நிலை என்ன என்பது குறித்தும் இந்திய ராணுவத்தினர் ஆராய்ச்சி வருவதாகவும் தற்போது நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது.